இந்த செந்தில் பாலாஜி அவரை வழக்கெடுத்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஹேபியஸ் கார்பஸ் வழக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஹேபியஸ் கார்பஸ்னால் என்னன்னே பாதி பேருக்கு தெரியறதில்ல, அதனால் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்ப்போம். ஹேபியஸ் கார்பஸ் மனுனா ஆட்கொணர்வு மனு அல்லது ஹேபியஸ் கார்பஸ் மனுன்னு சொல்லுவாங்க. அதை என்ன மத்திய கால, இது வந்து மத்திய கால லத்தீன் மொழி சொல்லிருக்கு, நீ உயிருடன் இருக்கிறாய் என பொருளாகும் என்பதை ஒருவர் சட்டத்திற்கு புறம்பாக வேண்டுமென்றோ அல்லது தவறாகவோ காவல்துறையினர் தடுப்பு காவலில் அல்லது சிறையில் அடைத்து வைத்திருப்பதை கருதினால் அந்நபரை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனு ஆகும். இம்மனுவினை சமர்ப்பிப்பதன் மூலம் அந்நபரின் தனி மனித உரிமை காக்கப்படுகிறது. தனி மனித உரிமை பாதிக்கப்படும் போது அக்குறையை நீக்குவதற்கும் பாதுகாப்பதற்கும் ஆட்கொணர்வு நீதி பேராணை பெரும்பங்கு வகிக்கிறது. ஒரு தனி மனிதனின் சுதந்திரம் தடை செய்யப்படும் போது நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு சமர்ப்பிப்பதன் மூலம் அந்த தடை பற்றி விசாரித்து தக்க தீர்வு கோர உரிமை உள்ளது. ஆட்கொணர்வு நீதி பேராணை முதலில் இங்கிலாந்து நாட்டினுடைய நீதிமன்றங்களில் வழங்கப்பட்டது. பின்னர் பொதுநலவாய் நாடுகளிலும் ஏனைய பல நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு தனி மனித உரிமைக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது. ஒருவரை வேண்டுமென்றோ அல்லது தவறாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சுதந்திரமற்று இருக்கும்போது ஆட்கொணர்வு மனு மூலம் நீதிமன்றத்தை அணுகினால் அந்த நபரை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்துவது காவல்துறையின் கடமையாகும். அந்த சுதந்திர தடை சட்டத்திற்கு புறம்பாக இருப்பின் அவர் விடுவிக்கப்படலாம். தகுந்த காரணமோ ஆதாரமோ இல்லாமல் நீண்ட நாட்கள் சிறையில் வாடும் விசாரணை கைதிகளின் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு சமர்ப்பித்து அவர்களின் தனி மனித உரிமையை காக்க இயலும். நன்றி.